ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு சாராஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு கஷாயம் செய்ய போகிறோம். பாருங்கள், இது வந்து முருங்கைக்கீரையை பாருங்கள். நான் வந்து அப்படியே தண்டு கீரையோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு முழுக்கிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். இது வந்து நைட் டைமில் நான் செஞ்சிட்ருக்கேன். நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி அப்படியே விட்டுருணும். அது மறுநாள் காலையில் நம்ம அதை திறந்து பார்க்கும்போது அதோடய எசன்ஸ் எல்லாமே அதில் இறங்கி அந்த தண்ணியில் ரெடியாக இருக்கும் நமக்கு. சரிங்களா, இப்போ விடிஞ்சது, விடிஞ்சிருச்சு. காலையில் பாருங்கள், நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிருச்சு. இருந்தாலும் நம்ம இப்போ ஒரு வாட்டி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பாருங்கள், காலையில் நான் நல்லா கொதிக்க வைக்கிறேன். திரும்பியும் நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி நம்ம குடிச்சோமாக்கா நமக்கு வந்து இடுப்பு வலி, மூட்டு வலி, முருங்கைக்கீரை சாப்பிட்டா நமக்கு என்னென்ன சத்து இருக்கோ அது எல்லாமே இந்த கீரை இந்த சூப்பிலேருந்து நமக்கு கிடச்சிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.